சாதாரண குடித்தண்ணி கிணற விட ரொம்ப ஆழமா அதுவும் நூறு அடிக்கு மேல ஆழமான ஆழ்துளை கிணறுகளை வெட்ட ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல குருடாயில் எடுக்கிறதுக்காக வெட்டப்பட்ட இந்த ஆழ்துணை கிணறு காலம் போக போக நிலத்தடி நீர் மட்டும் குறைஞ்சி போனதால் குடித்தண்ணிக்கும் கூட இந்த ஆழ்துளை கிணற வெட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க என்னதான் ஆரம்பத்தில் இந்த ஆழ்துளை கிணறால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற நிலமையில் இருந்தாலும் அதன் பிறகு அந்த பகுதியில் இருக்க சின்ன குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கும்போது அது கிணறு அப்படின்னு தெரியாமலே அதில் நிறைய குழந்தைகள் தவறி விழ ஆரம்பிச்சிட்டாங்க அதோட ஆழம் வேற நூறு அடிக்கு மேலே இருக்கிறதுனால அந்த கிணத்துல இருந்து குழந்தைங்களை காப்பாற்றுறதே அதிகாரிகளுக்கு பெரிய சவாலாக தான் இருந்துச்சு காப்பாற்ற முடியாமல் நிறைய குழந்தைகள் பரிதாபமாக அந்த கிணத்துக்குள்ளேயே இறந்தும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாங்க ஆழ்துளை கிணறால் தொடரும் குழந்தைகளோட இழப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னதான் இப்படி பல குழந்தைகள் ஆழ்துளை கிணறுல தவறை விழுந்தாலுமே அதில் ஒரு சில குழந்தைகளை அதிகாரிகள் பத்திரமா மீட்டாலுமே பல குழந்தைகள் நம்மள யாராவது எப்படியாவது காப்பாத்திடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் இருந்து எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியாமல் கடைசியாக மூச்சு கூட விட முடியாமல் பயத்திலே அந்த குழந்தைங்க மூச்சு திணறி இறந்தும் போகிறாங்க நாம் எல்லாருமே இப்படி குழந்தைங்க ஆழ்துளை கிணறுல விழுந்து இறந்து போகிற தகவலை கேள்விப்பட்டாலுமே அதை பெருசாக எடுத்துக்காமல் கடந்து தான் இருந்தோம் ஆனால் நாம் எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு நிகழ்வு சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலுமே அந்த குழந்தையோட பேரை போட்டு சேவ் அப்படின்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு ஆமாங்க திருச்சி மணப்பாறையில் இருக்க நடுக்காட்டுப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் பிரிட்டோ காலாமேரி அப்படின்ற தம்பதிக்கு சுஜித் வில்சன்ற ரெண்டு வயசு ஆண் குழந்தை இருந்தான் சரியாக நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் இருபத்தி அஞ்சாந்தேதி அஞ்சரை மணிக்கு மேலே அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க வயலில் அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கான் அந்த வயல்லே ஒரு ஆழ்துளை கிணறும் இருக்குது அதில் தெரியாமல் இந்த குழந்தை தவறியும் விழறான் குழந்தை தவறி விழுந்ததை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனே தீயணைப்பு துறையினருக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அவங்க சொன்ன உடனே சரியாக ஆறு மணி போலையே தீயணைப்பு துறையினர் அந்த சம்பவ இடத்துக்கும் வந்து குழந்தைய மீட்கிறதுக்கான மீட்பு பணியையும் தொடங்குகிறாங்க அதுக்கு முன்னாடி அந்த ஆழ்துளை கிணறு யாரோடது அதில் எப்படி குழந்தை விழுந்தான் அப்படின்றத தெளிவாக பார்த்துடுவோம் சுஜித்தோட அப்பா கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அது கூடயே அவருக்கு இருந்த நிலத்துல விவசாயமும் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படி விவசாயம் பண்றதுக்காக அவரோட வயல்ல சரியா ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவே தான் அந்த ஆழ்துளை கிணறு வெட்டையும் இருந்திருக்காரு குழந்தை விழுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே அந்த கிணறு பயன்பாட்டில் தான் இருந்திருக்கு ஆனா குழந்தை விழுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிணறு பயன்பாட்டில் இல்லாததால மண்ணெல்லாம் கொட்டி அந்த கிணற மூடுனதாவும் சொல்லப்படுது ஆனால் சமீபத்தில் பேஞ்ச மலையால முப்பது அடிக்கும் மேல மண் அரிக்கப்பட்டு அந்த கிணறு பள்ளமாக தான் இருந்திருக்கு அதை யாருமே சரியாக கவனிக்காம அப்படியே விட்டுடவும் செய்கிறாங்க அதனால தான் மூடப்பட்டதாக சொல்லப்படுற அந்த ஆழ்துளை கிணறுல அதுவும் த அப்பா வட்டின குழியில் தான் தன்னோட உயிர் போக போகுது அப்படின்றத தெரியாத அந்த பச்சை குழந்தை எப்பவும் போல் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க வயலில் விளையாடிட்டும் இருந்திருக்கான் அப்படி தான் தவறுதலாக தெரியாமல் அந்த கிணத்துக்குள்ளேயும் விளையறான் அங்கேருந்த இருந்த வயலில் சோளம் இருந்த மக்கள் எல்லாரும் குழந்தை விழுந்ததை பார்த்த உடனே பதறி போய் தீயணைப்பு துறையினருக்கு கால் பண்ணது எல்லாமே அதன் பிறகு தான் இரவு ஏழை முக்காலுக்கு மேலே மூச்சு விட சிரமப்பட்டால் மூச்சு திணறல் வந்துடும் அப்படின்றதுனால ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் வச்சு குழந்தைக்கு மூச்சு விடுறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க சரியாக இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மேலே விஜயபாஸ்கர் வளர்மதி வெல்லமண்டி நடராஜர் போன்ற அமைச்சர்களும் சம்பவ இடத்துக்கு வந்து இன்னும் மீட்பு பணியை துரிதமாக்குறாங்க மதுரையிலிருந்து மணிகண்டன் தலைமையிலான குழு ரோபோவை வச்சு எப்படியாவது குழந்தையை காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட முயற்சி எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் கடைசியாக அந்த முயற்சி எல்லாமே தோல்வியில் தான் வந்து முடியுது அதன் பிறகு சுஜித்தோட கையில எப்படியாவது கயிறை கட்டி காப்பாத்திடலாம் அப்படின்னு அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் சுஜித்தோட அம்மா அந்த குழந்தை கிட்ட கவலைப்படாத சாமி அம்மா உன்ன எப்படியாவது காப்பாத்திடற அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட குழந்த தான் அம்மா தன்னை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில உம் அப்படின்னு சொல்லியிருக்கான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சுஜித்த வெளியே கொண்டு வரவே முடியல அதனால இன்னும் ஏகப்பட்ட ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் வச்சு குழந்தை மூச்சு விடுறதுக்கான எல்லா ஏற்பாடையுமே பண்ணிட்டே இருந்திருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல மாநில பேரிடர் மீட்பு குழுவும் மத்திய பேரிடர் மீட்பு குழுவும் சம்பவ இடத்துக்கு வராங்க வந்த உடனே அவங்களோட மீட்பு பணியையும் தொடங்குறாங்க அவங்க வந்த கொஞ்ச நேரத்திலேயே மழையும் வந்ததால கிணத்துக்குள்ள தண்ணி போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால அந்த ஆழ்துளை சுத்தி சுற்றி ஒரு பந்தலும் போடுறாங்க மழை விட்ட பிறகு இருபது அடி ஆழத்துல இருந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இறங்கி நாப்பத்தஞ்சு அடி ஆழத்துக்கும் போறான் அதனால மறுநாள் காலையில இருபத்தி ஏழாம் தேதி ரிக் இயந்திரம் கொண்டு வரப்பட்டு அந்த ஆழ்துளை கிணறுக்கு பக்கத்திலே இன்னொரு குழியை வெட்டி அதன் வழியா குழந்தைய எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்ற நம்பிக்கையில குழியையும் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த ரிக் இயந்திரம் கொஞ்ச நேரத்திலே பழுதும் ஆகுது ஏன்னா அந்த பகுதியில் பாறைகள் அதிகம் அப்படின்றதுனால அந்த பாறைகளில் அடிபட்டு அந்த இயந்திரம் பழுதாகுது அதை பழுது பார்த்துட்டு மறுபடியும் குழியை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலே திரும்பவும் அந்த இயந்திரம் பழுதாகுது எத்தனை தடவை தான் பழுதை சரி செஞ்சாலும் திரும்ப திரும்ப பழுதான காரணத்தினால மறுநாள் காலையில இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலையே வேற ஒரு புதுசா ஒரு ரிக் இயந்திரம் கொண்டு வரப்பட்டு அந்த மீட்பு பணியை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணும் இந்த இயந்திரமும் மறுபடியும் பழுதாகுது அதை பழுத சரி செஞ்சுட்டு மறுபடியும் மீட்பு பணியை தொடங்குறாங்க ஆனாலும் நாற்பத்தி ஒன்பது அடி ஆழத்துக்கு வந்த பிறகு அந்த ரிக் இயந்திரமும் பழுதாகுது அதனால மீட்பு பணியை கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தியும் வைக்கிறாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு போல அந்த கிணத்துக்குள்ள விழுந்த குழந்தை சுஜித் அஞ்சு நாளைக்கு பிறகு தான் அம்மா தன்னை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில இருந்த குழந்த அந்த குழந்தை மட்டும் இல்லைங்க அவங்க குடும்பத்தினர் ஊர் மக்கள் அந்த மீட்பு பணியில ஈடுபட்டு இருந்தவங்க இவ்வளோ ஏன் யாருன்னே தெரியாத நியூஸை பார்த்த நாம கூட ஒரு நிமிஷம் கடவுளை வேண்டியிருப்போம் சுஜித்தை எப்படியாவது உயிரோட காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை எல்லாத்தையுமே பொய்யாக்குற விதமா அதிகாலை நாலரை மணிக்கு மேல சுஜித் இறந்துட்டு தான் சொல்லப்படுது அதன் பிறகு அந்த குழந்தையோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க ஆறரை மணி போல குழந்தையோட உடல் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க வயல்லையே நல்லடக்கம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது மனச உரைய வைக்கிற இந்த சம்பவத்துக்கு பிறகு அரசாங்கம் பயன்பாட்டில் இல்லாத எல்லா ஆழ்துளைக்கினரையுமே மூடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவையும் போடுறாங்க அதன் பிறகு ஒரு படம் இந்த சம்பவத்தை வச்சு தான் வெளிவந்திருந்துச்சு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற தான் இந்த படம் வந்ததாகவும் சொல்லப்படுது என்னதான் அரசாங்கம் இவ்வளோ சொன்னாலும் மக்களுக்கு ஏகப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு தான் இருந்தாலும் சிலர் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆழ்துளை கிணற மூடுறதுக்கு பணம் செலவாகும் அப்படின்றதுனால ஒரு சிலர் அந்த ஆழ்துளை கிணற மூடாம அப்படியே விட்டுடவும் செய்கிறாங்க சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள சம்பா அப்படின்ற மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் எண்பது அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணறு பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தாலும் அதை மூடாம அப்படியே விட்டுடவும் செய்கிறாங்க அந்த கிணறுல ராகுல் அப்படின்ற பத்து வயசு சிறுவன் விளையாடிட்டு இருக்கும்போது தவறுதலாக அந்த கிணத்துக்குள்ளேயும் விளராம் ராகுல் பெரிய பையன் அப்படின்றதுனால தன்னை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தொடர்ந்து போராடிட்டே கிணத்துக்குள்ள இருக்கான் வெளியில ஏகப்பட்ட மீட்பு குழுக்கள் தொடர்ந்து தான் இருந்திருக்கு நாலு நாள் தொடர்ந்து நடந்த இந்த மீட்பு குழுக்கு ஒரு வழியாக நூத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு ராகுல உயிரோட அந்த ஆழ்துளை கிணறுலேருந்து அதிகாரிகள் காப்பாத்திடவும் செய்றாங்க இப்படி ஒரு சிலரோட அலட்சியத்தால இன்னும் எத்தனை உயிர் தான் இந்த மாதிரி ஆழ்துளை கிணத்துக்குள்ளே இருந்து போக போகுதோ தெரியல பயன்பாட்டில் இல்லாத ஆழ்துளை கிணற தயவு செஞ்சு மூடிடுங்க பணம் செலவாகும் அப்படின்ற காரணத்தினால மூடாம விட்டிங்கன்னா உங்க கிணத்துலேயும் கூட ஏதோ ஒரு குழந்தை விழுந்து தான் போகுது அப்படின்றது மட்டும் மறந்துடாதீங்க